எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு நம்பர், அது எந்த நம்பராகவும் இருக்கலாம். அதை பைத்தான்ல நம்ம பண்றதுக்கு ரேண்டம் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து யூஸ் ஆகும். நாம ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் வந்து இம்போர்ட் பண்றோம், இம்போர்ட் ரேண்டம் கொடுத்து ரேண்டம் மாடல் இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க லைன் நம்பர் டூவை பாருங்க, இந்த ரேண்டம் மாடல் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு மெத்தட் இருக்கு, ரேண்ட் ரேஞ்ச் 25 அப்படின்னு நாம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஜென்ரேட் பண்ணி எதை போய் ஸ்டோர் பண்ணுது, ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை போய் ஸ்டோர் பண்ணுது. இங்க பிரிண்ட் பண்ணும், அது என்ன நம்பர் வருதுன்னு இப்ப பாக்கலாமா? ரன் பண்ற இப்போ 9 வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம 25 அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பருடைய ரேஞ்ச் என்ன இருக்கும்னா 0 to 24, ஏதோ ஒரு நம்பர் அது வந்து ஜென்ரேட் பண்ணும், ஒரு இண்டிஜர் நம்பரை ஜென்ரேட் பண்ணும், அதான் ரேண்ட் ரேஞ்ச். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 0 to 24. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணால் 9 வந்திருக்கு, செகண்ட் டைம் 15 வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறேன் தேர்ட் டைம் பாருங்க இன்னொரு நம்பர் வரும், 22 வந்திருக்கு. ஸோ எந்த டைம் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவாக ஒரு நம்பரை பைத்தானா ஒரு நம்பரை சூஸ் பண்ணிருக்கு, இப்போ 19 வந்திருக்கு, இதுதான் ரேண்டம் நம்பர். இது நாம டிசைட் பண்ற நம்பர் இல்லை, அதாவது 0 to 24. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நாம என்ன நம்பர் எண்ட் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றோம் அந்த நம்பர் அது பைத்தான் கண்டுக்காது, ப்ரீவியஸ் லொகேஷன்ல அது ஸ்டாப் பண்ணி. ஸோ இந்த ரேண்ட் ரேஞ்ச் வந்து நீங்க கவனிச்சு வச்சுங்க. இதே மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ரேண்ட் ரேஞ்ச் என்ன பண்ணுதுன்னா பிராக்கெட்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ 0 ஆரம்பிச்சு அதோட ப்ரீவியஸ் லொகேஷன் வரைக்கும் அது வந்து ப்ராசஸ் பண்ணும், அதுல ஏதோ ஒரு நம்பரை அது சூஸ் பண்ணும், இதுதான் ரேண்ட் ரேஞ்ச். இப்போ இங்க பாருங்க, நம்ம செகண்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு நம்பர் தான் கொடுக்கும். அந்த ஒரு நம்பர் வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா எண்ட் வேல்யூவா எடுத்துக்கும். ஸோ பிகினிங் வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் வேல்யூ 0 எடுத்துக்கும். ஆனா செகண்ட் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் நம்பரை எண்ட் வேல்யூ எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் நம்பரை என்ன எடுத்துக்கும்னா ஸ்டார்ட் வேல்யூவா எடுத்துக்கும். ஸ்டார்ட் வேல்யூ 50 to 74 ஏதோ ஒரு நம்பர் அது என்ன நம்பர் யாருக்குமே தெரியாது. மெத்தர்ல ரன் பண்ணாலும் 50 to 74 ஏதோ ஒரு நம்பர் அது வந்து எடுத்துக்கும். இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருக்காது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் எண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்குறோம், செகண்ட் ப்ரோக்ராமில் ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ தேர்ட் ப்ரோக்ராம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஸ்டார்ட் வேல்
55, 60, 65, 70. So 75 ni kuduthirala adude previous number enga irukum 70 la poi mudinjirum. So possible numbers enna la 50 55 60 65 70 ipo thirumba run panra 60 vandirukku thirumba 60 varudhu adu enna number eduthukalam nama sonna number ku la varum 55 நம்ம அவுட்புட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ரேண்டம் நம்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷன். ஆனா அந்த ப்ரோக்ராம் பாருங்க ரொம்ப சின்ன ப்ரோக்ராம், நாலே லைன் தான், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இம்போர்ட் ரேண்டம்னா உங்களுக்கு தெரியும், ரேண்டம்ங்கிறது ஒரு மாடுல், அது வந்து ரேண்டம் நம்பரை சூஸ் பண்றதுக்கு தேவையான மெத்தட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்குதுன்னு தெரியும். லைன் நம்பர் டூல பார்த்தோம்னா ஒரு லிஸ்டுக்குள்ள சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் த்ரீ வந்து ரேண்டம் நம்பர் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்து ரேண்ட் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம், லென் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது இல்லையா, அப்ப லென் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னா சப்ஜெக்ட்ஸோட லென் அண்ட் லென்த் என்ன, 1, 2, 3, 4, 5 அஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல். இப்போ ஃபைவ் தான் அதோட லென்த், ஃபைவ்னா ஃபோரோட ஸ்டாப் ஆயிடும். ஸோ ரேண்ட் ரேஞ்சுக்குள்ள ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம், அதோட வேல்யூ என்னன்னா ஃபைவ். அப்ப ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கல,
அது வந்து என்ன எடுத்துக்கோ, ஜீரோன்னு எடுத்துக்கோ. ஸோ இது என்ன நம்பர் ஜென்ரேட் பண்ணும்னா ஜீரோ டு ஃபோர், ஜீரோ டு ஃபோர். அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டூவை ஜெப்போம், டூவை ஜென்ரேட் பண்ணிச்சுட்டு அந்த டூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ரேண்டம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகும். அப்புறம் சப்ஜெக்ட்ஸ் ரேண்டம் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அப் டூன்னு சொல்லி அது வந்து பிரிண்ட் பண்ணும். பாத்தீங்களா தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா தமிழ் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன நம்பர் எடுத்திருக்கு, டூன்னு எடுத்திருக்கு. டூ போய் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கு, ரேண்டம் நம்பர். சப்ஜெக்ட்ஸ் இந்த பிராக்கெட்ல என்ன கொடுப்பா, இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோ ஒன் டூ. இண்டெக்ஸ் நம்பர் டூல என்ன இருக்குன்னா மேசில் சார், அது ஃபர்ஸ்ட் டைம் ஜீரோன்னு எடுத்திருக்கு. தமிழ் எங்க இருக்குன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஜீரோல இருக்கு. நான் திரும்ப ரன் பண்றேன், இங்கிலீஷ் நம்பர் இது, திரும்ப ரன் பண்றேன், தமிழ் எடுத்துக்கணும். இதுல ஏதோ ஒரு சப்ஜெக்டை ரேண்டமா அது சூஸ் பண்ணுது. நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த ரேண்டம் நம்பர்ல அது என்ன படிச்சுன்னா ஒரு நம்பரை சூஸ் பண்ணுச்சு. ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதை ஒரு இண்டெக்ஸ் நம்பரா வச்சுட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்ம ரேண்டமா சூஸ் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல நாம பண்ணிருக்கோம். இப்போ இந்த நம்பர் பாருங்க, ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்டம். ரேண்டம்குள்ள ரேண்டம்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல வந்து நம்ம பிரிண்ட் ரேண்டம்னு கொடுத்தோம்னா அது ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அந்த நம்பரோட ரேஞ்ச் வந்து 0 டு 1. அப்ப 0 டு 1 என்ன இருக்க முடியும், ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா தான் இருக்க முடியும். 0 வும் இன்டிஜர் நம்பர், 1 வும் இன்டிஜர் நம்பர். அப்ப ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இன் பிட்வீன் 0 டு 1 ஏதோ ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணும். அதுதான் அந்த ரேண்டம் ஃபங்ஷன் வந்து யூஸ் ஆகும். சோ இந்த ரேண்டம் வந்து ஒரு கிளாஸ், இந்த ரேண்டம்ங்கற மாடலுக்குள்ள இது வந்து ஒரு கிளாஸ். பாத்தீங்களா ஓவர் டைம் அந்த நம்பர் வந்து மாறிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போற லாஸ்ட் ரேண்டம் ப்ரோக்ராம், இதுக்கடுத்த நம்ம டாபிக் மாறும். இதெல்லாம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் தான். இதில் என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க, லைன் நம்பர் ஒன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரேண்டம். லைன் நம்பர் த்ரீ எஸ்டிஆர் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம். அப்புறம் லைன் நம்பர் ஃபோர்ல மார்க்ஸ் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். லைன் நம்பர் ஃபைவ்ல ஒரு டபுள் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா லைன் நம்பர் எயிட்ல ரேண்டம் டாட் சஃபில் மார்க்ஸ், மார்க்ஸை சஃபில் பண்றோம். சஃபில்னா என்ன, குலுக்கி போடுறது. அதுல என்ன மார்க்ஸ் என்ன ஆர்டர் இருக்கு, 65, 75, 85, 95 இருக்குல்ல, இதை எல்லாம் சஃபில் பண்ணுது, குலுக்கி போடுது. குலுக்கி போட்டதுக்கு அப்புறம் ஆர்டர் மாறும். அந்த ஆர்டர் எப்படி மாறும் அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் லைன் நம்பர் நைன்ல பிரிண்ட் பண்றோம், அந்த ஆர்டர் வந்து வேற ஒரு ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எங்க பாக்குறோம், பிரிண்ட் சாய்ஸ் எஸ்டிஆர் அதை பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறம் சாய்ஸ் மார்க்ஸ், சாய்ஸ் ஏஜ், இதையெல்லாம் வந்து சாய்ஸ்ங்கிறது என்ன செய்யுது, ஒரு மார்க்ஸை மட்டும் மாத்துறதுக்கு நம்ம சஃபில் யூஸ் பண்ணுறோம். இதே இது ஸ்ட்ரிங்கு லிஸ்ட்டு சாரி எஸ்டிஆர் இதெல்லாம் மாத்துறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு சாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட அவுட்புட் பாருங்க, இந்த சஃபில் வந்து மார்க்ஸ் வந்து ஆர்டர் மாறி இருக்கா, ஒரிஜினல் ஆர்டர் என்ன 65, 75, 85, 95 சஃபில் ஆயிடுச்சு, ஆர்டர் வந்து மாறி இருக்கு, ஏதோ ஒரு ஆர்டரை மாறி. நெக்ஸ்ட் டைம் பார்த்தோன்னா வேற ஒரு ஆர்டர் வரும். அப்புறம் இங்கே சாய்ஸ் எஸ்டிஆர் கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஏதோ ஒரு லெட்டர் எடுக்கும். இங்கே சாய்ஸ் கொடுத்துருக்கோம் லைன் நம்பர் 11ல, மார்க்ஸ்லேருந்து ஏதோ ஒரு இது எடுக்கும். இங்கே சாய்ஸ் ஏஜ்னு கொடுத்தோம்னா வேற ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். இவ்வளோதான் ரேண்டம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் அப்படி கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்